Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா அற்புத மருத்துவ குணம் கொண்ட வேப்பிலையை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வேம்பின் இலை, காய், கனி என அனைத்தும் மருத்துவத்தில் சிறந்து விளங்குகிறது. வேப்பம் கொழுந்தும் அதிமதுர பொடியும் சமன் சேர்த்து நீர் விட்டு அரைத்து பட்டாணி அளவாய் மாத்திரை போல செய்து நிழலில் உலர்த்தி நாள்தோறும் மூன்று வேளை ஓரிரு மாத்திரை போல கொடுத்து வர அம்மை நோய் தணியும். வேம்பு இலையை அரைத்து கட்டி வர ஆராதரணம் பழுத்து உடையாத கட்டி வீக்கம் தீரும். வேப்பம் கொழுந்து 200 கிராம், ஈர்க்கு 10, 4 கடுக்காய்த்தோல், பிரண்டை சாறு விட்டு அரைத்து 1/2 அவுன்ஸ் விளக்கெண்ணெய் கலந்து கொடுக்க குடல் பூச்சி வெளியாகும். வேப்ப மரத்தில் இருந்து உதிர்ந்த பூக்களை சேகரித்து வைத்துக்கொண்டு 1 வருடம் கழித்து இந்த பூவை கொண்டு ரசம் வைப்பார்கள். இந்த வேப்பம்பூ ரசம் பித்த சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்தும். வேப்பிலை கஷாயம் கிருமிகளை கொன்று காய்ச்சலை குணப்படுத்தும் தன்மை கொண்டது. தினமும் காலை வேளையில் 10 வேப்பிலை கொழுந்து எடுத்து 5 மிளகுடன் சேர்த்து மென்று சாப்பிட்டு வந்தால் மலேரியா காய்ச்சல் குணமாகும். நீரழிவு நோயாளிகள் தொடர்ந்து சாப்பிட்டு வர மாத்திரை எதுவுமின்றி குணமாகும். வேப்பிலை எலுமிச்சம்பழ சாற்றில் அரைத்து தலைக்கு தேய்க்க பித்த மயக்கம் குடிவேறி குணமாகும். வேப்பிலை மஞ்சள் சேர்த்து அரைத்து பூச பித்த வெடிப்பு கால் பாத எரிச்சல் குணமாகும். நகசுத்திக்கு பற்றிட குணமாகும். வேப்பிலையை பச்சையாகவும் வேக வைத்தும் அல்லது கஷாயம் செய்தும் சாப்பிட்டு வந்தால் தீராத நோய் அனைத்தும் தீர்ந்துவிடும். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.